திமுகவின் சுயமரியாதைய அடகு வைப்பதற்காகவே வந்தாரு கருணாநிதி. அண்ணா சேர்த்து ஆட்சி கருணாநிதி கைக்கு வந்துச்சு. 5 ஆண்டுகள்ல எவ்வளவு ஊழல் செய்ய முடியும்னு யோசிக்கிற அளவுக்கு ஊழல் செஞ்சு மாட்டிக்கினாங்க திமுகவினர். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்ச கருணாநிதி எந்த கட்சியின் ஆணவத்தை சிதைக்கணும்னு பெரியார் நீதி கட்சியில இணைஞ்சாரோ, எந்த கட்சிக்கு எதிராக அண்ணா தன் வாழ்நாள் முழுவதும் அரசியல் செஞ்சாரோ அதே காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி. 114 இடத்துல இந்திரா காங்கிரஸ், 112 இடத்துல திமுக. காங்கிரஸ் கூட்டணியில திமுகவா இல்ல திமுக கூட்டணியில காங்கிரஸானே சொல்ல முடியாத அளவுக்கு தன்னோட தலைமையை காப்பாத்த திமுகங்கிற கட்சியோட சுயமரியாதையையும் சேர்த்து அடமானம் வச்சாரு. இதுல நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அந்த அம்மா காலில் விழுகிறதே ரொம்ப ஸ்டைலா விழுந்தாரு. ஆக்சுவலா கருணாநிதி யார் காலில் விழணும்னாலும் அவர் யூஸ் பண்ற டெம்ப்ளேட் ஸ்டைல் இதுதான். 2G உள்ள குடும்பமே மாட்டிக்கிச்சு. எப்படி தப்பிக்க போறோம்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம இந்திராவின் மருமகளே வருக இந்தியாவின் திருமகளே வெல்கன்னு ஃபேமிலியோட போய் காலில் விழுந்தாரு கருணாநிதி. 2011 தேர்தலில் மற்ற கூட்டணி கட்சிகளை எல்லாம் பெருசா கண்டுக்காம காங்கிரஸுக்கு மட்டும் 63 தொகுதிகளை தூக்கி கொடுத்தாரு. இந்த அரசியல் காமெடியா பார்த்துட்டு ஜாலியா சிரிச்சிட்டு போயிடலாம் தான், ஆனா இதுக்கு பின்னாடி விலை போனது நம்மளோட உரிமையும் உயிரும் தான். ஏன்னா இந்திரா காந்தி காலில் விழுந்ததுனால கச்சத்தீவு பறி போச்சு. சோனியா காலில் விழுந்தப்போ 2008 ஆம் ஆண்டு இலங்கையில தமிழர்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டு இருந்தப்போ மத்தியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸ்க்கும் இலங்கைக்கும் திமுகவால எந்தவித அழுத்தத்தையும் தர முடியல. இவங்க இப்படி காங்கிரஸ் காலில் விழுந்ததுனாலதான் தமிழகத்துக்கு நீட், ஜல்லிக்கட்டு தடை போன்ற அநீதிகள் இழைக்கப்பட்டுச்சு. ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது திமுக தான். தமிழகத்தில் எந்த கட்சியை விடவும் மத்தியில் ஆளும் அரசுடன் அதிக முறை கூட்டணி வைத்த கட்சி திமுக. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் நடக்காது. சுயநலமா சுயமரியாதையான்னு கேட்டா சுயநலமே திமுகவின் நிரந்தர அடையாளம்.